படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு குட் ஃபீல் மூவி. நான் எதிர்பார்த்து வரல இந்த மாதிரி. நான் ஓப்பனாக சொல்லலாம், வேறு ஒரு படத்துக்கு வந்தோம். இங்கே வரும்போது இது என்டையர்லி ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த படம் ஏன் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. அந்த கடைசியாக இருக்க கிளைமேக்ஸ் சீன் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை வந்து அப்படியே கட்டி போட வச்சிச்சு. ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு ஒரு சக கலைஞனுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருந்து அவன் வந்து அதை ஃபுல்லாக அடக்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா அவன் எப்படி வெளிப்படுத்துவான் அதை வந்து கரெக்டாக டேரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த திருவண்ணாமலையில் இருக்க கலைஞர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, இந்த தெருக்கூத்தில் என்னென்ன பணம் சொந்த பணத்தை போட்டு சொந்தமாக சூனி வச்சுக்கிட்டு சொல்லலாம், அந்த சொந்த பணத்தை போட்டு அதை நடத்தி அதுக்கு கெட்ட பேர் வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னும் நடத்துகிறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி கலைஞர் இந்த தெருக்கூத்து கலைகள்லாம் இன்னும் வளரணும், மக்களுக்கு இந்த பணம் மூலியமாக இது இன்னும் இன்னும் அதிகமாக பரவணும். முக்கியமாக சென்னை போன்ற இடத்தால், சென்னை போன்ற இடங்கள்லாம் இது தெரியாது, ஒரே எல்லாருமே வந்து ஒரே என்டர்டைன்மெண்ட் தான் போகிறாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து மக்களுக்கு சேரணும். இந்த படம் பார்க்குறது மூலிமா கண்டிப்பாக அது சேரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து அம்மு அபிராமி அப்புறம் வந்து இன்னும் நிறையா சேட்டன் நிறைய ஆர்டிஸ்ட். கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அளந்து செய்யப்பட்டிருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ இம்மி பேசக்காமல் நடிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ராவும் கிடையாது, ஒரு கீழையும் கிடையாது. அம்மு அபிராமி சான்ஸே இல்லை. அதே மாதிரி சேத்தன் சார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்படி ஒரு கேரக்டர் பண்ணி நான் ரொம்ப நாள் ஆச்சு. விடுதலையில் பண்ணது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இந்த கேரக்டர் அவர் அடாப்ட் ஆகிட்டு அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு துரோகம் பண்ணுற கேரக்டர் மாதிரியே கொண்டு வருவாங்க. சாரி டு சேதீஸ் கடையை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் கடைசியில் ஹீரோ ஆவார். இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காங்க. இளையராஜா சார்லாம் தெய்வம், அவர்கிட்ட பற்றி நம்ம பேசவே முடியாது. ஆனால் இந்த படத்தை இன்னொரு இளையராஜாவாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஒரு இளையராஜாவாக பார்க்கணும். 18 வயசு பையனை பார்க்கணும் இளையராஜாவாக இந்த படத்தை பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய படமாக இருக்குங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? என்ன எக்ஸ்பெக்டேஷன்றது என்னென்னா, இப்போ போஸ்டர் பார்க்கும்போது இந்த தெருக்கூத்து அப்படின்றதும் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அப்படி தான் தெரிஞ்சுது. இதில் என்ன நம்ம புதுசாக இருக்குது, எப்படி வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தோம். என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படமாக இருக்குங்க. எல்லாருமே இன்றைக்கி ஃப்ரைடேவாக இருக்கிறதால நம்ம நிறைய பேர் குடும்பத்தோடு வர முடியல. கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீக்கெண்டு வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து தெருக்கூத்தை பற்றி பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சொல்லவே வேண்டாம். இளையராஜா சாரோட மியூசிக் வந்து என்ன சொல்கிறது, சாங் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரே ஒரு சாங்கோடு நின்று போச்சு என்ன. அதே மாதிரி பேக்ரவுண்ட் நம்ம வந்து அந்த கதைக்களத்தோடு இணைஞ்சு வரும்போது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் ஸ்பெஷலாக இருக்குது அந்த சாங்கோட, ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் நல்லாயிருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஃபில்ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே வில்லேஜ் சைடு தான். வில்லேஜ் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஒரு எமோஷன்ஸ் சீன்ஸ் என் கூட கனெக்ட் ஆகுது கண்டிப்பாக. அதாவது பேசிக்காக வந்து என்னென்னா, எல்லாருமே வந்து பெரிய பட்ஜெட் படமோ பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு தான் 1 வருஷம் 2 வருஷம் நம்மளே வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் வருஷத்துக்கு மாதத்துக்கு எவ்வளோ படம் இந்த மாதிரி வந்து காணாமல் போயிடுது. இந்த மாதிரி கலைகள்லாம் அழியாமல் இருக்க இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா. என்ன சொல்ல வராங்க, ஒரு ஒரு தனிமனோட எமோஷன், ஒரு கலைஞரோட அவனோட வாழ்க்கை, அவனோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒரு ஒரு கலைஞரோட வாழ்வாதாரத்துக்காகவும் அவனோட குறிக்கோள் லட்சியத்துக்காகவும் போராடுற கதையை நாங்கள் பார்க்குறோம். இதை ஜமா படம் பார்த்துட்டு வரேன். நல்ல அருமையான படம். என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, வந்தேனே வந்தேனே மகாராஜா வந்தேனே, வந்தேனே வந்தேனே மகாராஜா வந்தேனே, ஜமா படம் பார்க்க வந்தேனே, சந்தோஷத்தை தந்தேனே, சந்தோஷத்தை தந்தேனே. இந்த ஜமா படத்தோட இயக்குனர் அவரே வந்து கதாநாயகனாகவும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பாரி இளவலகன் அவர் வந்து அந்த கேரக்டர் அப்படியே கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்தோட கருவு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து அழிந்து வரும் அந்த நாடக கலைஞர்களை பற்றி, அந்த கூத்தை பற்றி தான் இந்த படத்தோட கதை. திருவண்ணாமலையில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, திருநங்கைகள் 3ஆம் பாலினத்தவர், தெய்வத்துக்கு சமமான அந்த 3ஆம் பாலினத்தவரை சில பேர் இப்போ வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பொட்டை, உஸ்ஸு, அலி இப்படிலாம், வானவில், இப்போ புதுசாக வானவில்னு கூட பேர் வச்சுருக்காங்க. இப்படி பலவிதமான பேர்லாம் கூட வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த தெய்வத்துக்கு சமமான அந்த திருநங்கைகளை போற்றும் விதமாக இந்த படம் வந்து அவர்களுக்கு சமைப்பிருக்கும் விதமாக இயக்குனரும் தயாரிப்பாளர் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாயின்னு நினைக்கிறேன், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி அழிந்து வரும் இந்த கூத்து கலைஞர்கள்
இந்த நாடக கலைஞர்களோட பிரதிபலிப்பை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அந்த அழுகையை அந்த கோபத்தை அந்த காதலை அந்த எல்லாமே அவ்வளோ ஒரு ஒரு கச்சிதமாக காமிச்சிருக்காரு இயக்குனர். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் அம்மு அபிராமி ஒரு ஒரு பெண் ஒரு மனைவி எப்படி இருந்தாக்க நம்ம ஆண்களோட வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க அம்மு அபிராமி அவர்கள். அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, சேத்தன் அவர்கள் அந்த வில்லனாக கதாபாத்திரத்துக்கு அப்படியே கச்சிதமாக புரிஞ்சிருக்காரு. இதில் முற்றிலும் நிறையா புதுமுகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டராக தான் தெரிவாங்க. அதுக்கு இயக்குனர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கு. ஏன்னா கூத்து அந்த மேட கலைஞர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நாடக கலைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவர்களோட முகமே தெரியாது. நம்ம முகப்பு சாயமெல்லாம் பூசி அந்த வேஷம் போட்டதுனால அவங்க யார் அப்படின்றது தெரியாது. அப்படி ஒரு கச்சிதமாக ஒரு ஒரு கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காரு இயக்குனர் அவர்கள். அப்புறம் படத்தோட இசை இளையராஜா சார் அவர்கள், அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து முதுகெலும்பு அப்படி ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருக்காரு இளையராஜா சார் அவர்கள். இன்றைய இளைய தலைமுறைக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. அவர் இளையராஜா மட்டுமல்ல, அவர் இமயத்தின் ராஜா. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இசையின் ராஜா. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இளைஞர்களின் மனதில் பூந்த ராஜா. அப்படி அப்படி ஒரு கச்சிதமாக இசையை கொடுத்துருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுக்கறது கன்ஃபார்மு. மத்திய அரசே, மாநில அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, ஜமா படத்துக்கு விருது கொடு, ஜமா படத்துக்கு விருது கொடு, மத்திய அரசே, மாநில அரசே, ஜமா படத்துக்கு விருது கொடு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.